புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாக ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், குறிப்பாக ஜீரண மண்டலத்தில் ஏற்பட்டாலே அறுவை சிகிச்சைகள் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை சிரமப்படுத்துகின்ற நோய்களில் ஒன்று பித்தப்பை கற்கள். இன்றைக்கு பித்தப்பை கற்களை பற்றி ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தால் அதீதமாக அறுவை சிகிச்சை செய்து உடலிலிருந்து எடுக்கப்படக்கூடிய உறுப்புகளில் ஒன்றாக பித்தப்பை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பித்தப்பைனா என்ன? ஈரலும் பித்தப்பையும் சேர்ந்து தான் நம்முடைய ஜீரண மண்டலத்தை காக்கிறது, ஜீரணத்துக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது. நம்முடைய ஈரல் என்ன பண்ணும்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 1.5 லிட்டர் அளவுக்கு ஒரு திரவத்தை சுரக்கிறது. இந்த திரவத்தில் 90% நீர்ச்சத்தும் 1% அளவுக்கு செரிமானத்தை தூண்டக்கூடிய அமிலங்களும் சில வகையான தாதுக்களும் உப்புக்களும் இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஈரல் சுரக்கக்கூடிய நீர் பித்தப்பை வழியாக முன் சிறுகுடலுக்கு சென்று உணவோடு கலக்கும்போது தான் உணவுடைய செரிமானமும் உணவில் இருக்கக்கூடிய விதவிதமான சத்துக்கள் நொதிக்கப்பட்டு நம்முடைய உடலுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய குடல் அந்த சத்துக்களை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு பலம் பெற்று வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஈரல் நேரடியாக இந்த வேலையை செய்யாமல், ஏன்னா ரொம்ப லிக்விடாக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கலக்கும்போது அது நம் உடலுக்கு ஏற்றாற்போல மாற்றப்படுவதற்காக பித்தப்பை வழியாக பித்தப்பை மூலமாக முன் சிறுகுடலுக்கு செலுத்தப்படுறதை பார்க்குறோம். பித்தப்பையுடைய வேலை இந்த இடத்துல என்னென்னா, நீராக திரவமாக வரக்கூடிய அந்த பொருளை உடலுக்கு ஏற்றாற்போல் லேசாக சிறிது திரவமற்ற ஒரு பொருளாக மாற்றி உடலுக்குள் அனுப்புவது தான் பித்தப்பையோட வேலை. அப்போ என்ன ஆகும்? திரவமாக இருக்கக்கூடிய பொருள் திரவத்தை குறைக்கக்கூடிய ஒரு உறுப்புக்குள் செல்லும்போது அந்த இடங்களில் உப்புக்களுடைய படிமானத்துடைய செரிமானம் அதிகமாக ஆரம்பிக்கும்போது நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல பித்தப்பையில் அடியில் தேங்கக்கூடிய மணல் போன்ற பொருட்களாக கற்கள் உருவாகிறத நம்ம பார்க்கணும். இந்த மணல் போன்று உருவாகக்கூடிய கற்கள் ஒருவேளை ஜீரணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ளாத போது, அதே போல் அதீதமாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஈரலை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளில் நாம் மிக அதிகமாக ஈடுபடும் போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றமாக இந்த செரிமானம் இருக்கக்கூடிய அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய உப்புக்கள் சிறிது சிறிதாக ஒன்றாக சேர்ந்து நமக்கு பித்தப்பை கற்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். உடலில் நிறைய இடங்களில் கற்கள் உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய உள்நாக்குன்னு சொல்லக்கூடிய டான்சிலில் கற்கள் உருவாகிறத பார்க்க முடியும். மூக்கில் உட்புறம் இருக்கக்கூடிய அந்த தசைகளில் கற்கள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். பித்தப்பையில் கற்கள் நிச்சயமாக உருவாகிறத நம்ம பார்க்குறோம். சிறுநீரகத்தில் சிறுநீர் பை அல்லது சிறுநீரக குழாயில் கற்கள் உருவாகிறத நம்ம பார்க்குறோம். உடலில் வேறு வேறு இடங்களில் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பித்தப்பையில் உருவாகக்கூடிய கற்கள் நம்முடைய இயக்கத்தையே நிறுத்த வல்லது. இப்போ பித்தப்பையில் கற்கள் அதிகமாக இருக்கும்போது ஈரலிலிருந்து பித்தப்பைக்கு வரக்கூடிய சுரப்பிகள், அந்த திரவத்தன்மையோடு ஜீரணத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சுரப்பிகளுடைய தன்மை ஒருவேளை மாற்றமடைந்து விடும்போது நமக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட, வயிறு உப்புசம் சம்பந்தப்பட்ட, வயிறு வலி சம்பந்தப்பட்ட, சில நேரங்களில் பார்க்கும்போது உடலில் கடுமையான சோர்வு சம்பந்தப்பட்ட நிறைய தொந்தரவுகள் ஏற்படுறதுனால நம்ம பித்தப்பை சம்பந்தப்பட்ட கற்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். யாருக்கெல்லாம் பித்தப்பை கற்கள் ஏற்படலாம்? உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள் அனைவருமே பித்தப்பை கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு, ஹைப்போதைராய்டிசம் இருப்பவர்களுக்கு பித்தப்பை கற்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈரல் நோய், ஏதேனும் ஒரு வகையான ஈரல் நோய், ஈரல் தொற்று நோயாக இருந்தாலும் சரி, ஈரல் சுருக்க நோயாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் பித்தப்பை கற்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு ஏற்படுகின்ற மிகப்பெரிய 10 பக்க விளைவுகளில் பித்தப்பை கற்கள் முக்கியமாக இருக்கிறது பார்க்குறோம். ஈரல் நோய் மட்டுமல்லாமல் தொற்றுகள், சில வகையான தொற்றுக்கள் ஏற்படும் போது அந்த தொற்றுக்களுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள், உதாரணத்திற்கு காச நோய்க்காக கொடுக்கப்படுகின்ற மாத்திரைகளில் சற்றேற ஒரு 50% மாத்திரைகள் பித்தப்பை கற்களை உருவாக்குகிறத நம்ம பார்க்குறோம்.
வயதானவர்கள், குழந்தைகள், அதீதமாக இனிப்பு, எண்ணெய் கலந்த இனிப்பு, கொழுப்பு கலந்த இனிப்பு உணவுகளை சாப்பிடுபவர்கள், உடற்பயிற்சியற்று இருப்பவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலே இரவு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இரவு தூக்கமின்றி வேலை செய்யக்கூடிய இயல்பு இருப்பவர்கள் அனைவருக்குமே பித்தப்பை கற்கள் ஏற்படலாம். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயது இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை யாருக்கு வேண்டுமானாலும் பித்தப்பை கற்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு பித்தப்பை கற்கள் நமக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? முதலாவது, வயிறு நம்மளோட மார்பு கூடும் இணைகின்ற இடத்துல, சரியாக சொன்னோன்னா இந்த இடத்துல ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஜீரணப்படுத்த முடியாத உணவு, ஒரு கொழுப்பான உணவோ எண்ணெய் உணவோ அல்லது அதீதமான ஒரு செரிக்க சிரமம் இருக்கக்கூடிய உணவோ சாப்பிட்டோன்னா கடுமையான வலி ஏற்படுறதையும் அந்த இடத்துல ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல் வலி இருக்கிறதையும் பார்க்க முடியும். இன்னும் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாளை உங்களை சந்திக்கும் போது பித்தப்பை கற்கள் நம் உடலில் ஏற்பட்டால் என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.